இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை முதலாவதாக பார்ப்போம். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தையிலிருந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கான தூரம் 1 கிலோமீட்டர் தூரம், சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தையிலிருந்து கிழக்கு பக்கமாக போகிற வீதி, அதாவது ராமசாமி பெரியேற்ற சந்தைக்கு போகிற வீதி, அந்த வீதியில் ராமசாமி பெரியேற்ற சந்தைக்கு வந்தோம்னு சொன்னால் அந்த ராமசாமி பெரியேற்ற சந்தையிலிருந்து 600 மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. அதாவது திண்ணவேலி சந்தையிலிருந்து அப்படின்னு சொன்னால் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு 1.5 பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லி தமிழையிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு புதிதாக கட்டப்பட்ட, அதாவது கட்டப்பட்டு 5 வருடத்துக்கு உட்பட்ட வீடு, புதிதாக கட்டப்பட்டு இப்பொழுது மீள பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது 5 வருடத்திற்குள்ள மீள 2ஆம் முறை பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 1.5 பரப்பு காணிக்கு அமைஞ்ச வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம். வீட்டுக்கு உள்ளே இருக்கிற விடயங்களை பார்ப்போம். மொத்தம் எத்தனை அறைகள் இருக்குதுன்ற விஷயத்தை முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 3 அறைகள் இருக்குது. அதே மாதிரி ஹோல் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிய அழகிய வீடு விற்பனைக்காக இருக்குது. இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குது, அதனுடைய தோட்டங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழவுள்ள பகுதியில் இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 புறத்தில் மொத்தம் 3 புறம், அதாவது முன்புறமும் 2 பக்கங்களும் மதில் இருக்குது, பின்பக்கம் மட்டும் தகரம் இருக்குது. அதாவது மொத்தம் 3 பக்கத்தில் மதிலும் பின்பக்கத்தில் தகரமும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரூமை மேலதிக தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, மேலதிக தேவைக்கு இந்த ரூமை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற 3 ரூமை தவிர வெளியிலையும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அதனுடைய தோற்றத்தை பார்த்துட்டீங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 1.5 பரப்பு காணிக்கு இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு இருக்குது. அதே மாதிரி இந்த கிணறுக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லதண்ணை பிரதேசத்துக்கு தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம். இந்த 1.5 பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு என்ன விலை சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை இந்த 1.5 பரப்பு காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து 2 கோடி 80 லட்சம் சொல்கிறேன். இந்த 2 கோடி 80 லட்சம் அப்படின்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். இந்த 1.5 பரப்பு காணி அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பிரதான வீதியிலேருந்து 30 மீட்டர் தூரத்தில் இருக்குது, அதாவது பிரதான வீதியிலேருந்து 3வது காணிக்கு தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வீட்டை தொடர்பு கொண்டு வேண்டக்கூடிய தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம். இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த அழகிய வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இதே போல் என்னுடைய யூடியூப் தளத்தில் நீங்களும் உங்களோட வீடுகள் காணியெல்லாம் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ளலாம். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு வைபர் வாட்ஸ்அப் இருக்குது, நீங்கள் வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொண்டு இந்த விளம்பரங்களை இந்த தளத்தில் நீங்கள் பதிவேற்றி கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இதுவரைக்கும் இந்த யூடியூப் தளத்தில் போடப்பட்டிருக்குது. இந்த யூடியூப் தளத்தில் போடப்பட்ட வீடுகள் காணிகள் நேரடியாக உரிமையாட தொலைபேசி இலக்கத்தோடையும் நிறைய வீடுகள் காணிகள் விற்பனைக்காக போடப்பட்டிருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒரு கப்பை பாருங்கோ. இதுவரைக்கும் என்னுடைய சேனல் இந்த உங்கரன்பன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்கோ. இந்த உங்கரன்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக எந்த ஒரு காணியை
வீட்டை நீங்கள் போய் பார்க்குறீங்க, அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடுகள் காணிகளில் உறுதிகள் தோம்புகளை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, ஆவணங்களை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல சட்டத்திறனை ஊடாகவோ அனைத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரம் பண கொடுக்கல் வாங்கல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் வங்கிகளுக்கு ஊடாக செய்யுங்க, அதுதான் பாதுகாப்பாக இருக்கும். இது பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது, உங்கள்கிட்ட பாதுகாப்புக்காக இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இந்த வீடியோ பதிவு நான் தொடர்பு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.